இந்த வருடம் வந்து திரைப்படத்துறைக்கு ரொம்ப சோகமான வருடமாக தான் நினைக்கிறேன். என்னுடைய எங்களுடைய இனிய நண்பர் மயில்சாமி, எங்களுக்கு மட்டும் இல்லை திரைப்படத்துறையை சேர்ந்த உச்ச நட்சத்திரமாக இருந்தாலும் சாதாரண தொழிலாளியாக இருந்தாலும் எல்லோருக்கும் மிகச்சிறந்த நண்பராக இருக்கக்கூடிய மயில்சாமியோட மரணம் எங்களை வந்து மிக மோசமாக பார்த்துருக்கு. நேற்று கூட வந்து போய் டப்பிங் பேசிட்டு வந்திருக்காங்க. வாழ்க்கை நிலையாமைங்கிறது வந்து அவரை பார்க்கும்போது ஒரு பயத்தை ஏற்படுத்துது. தொடர்ந்து திரைப்படத்துறையை சேர்ந்த நண்பர்கள் வந்து மரணம் அடைவது எங்களை வந்து ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு. தொடர்ந்து வந்து டிபி கேந்திரன், ராமதாஸ் இது மாதிரி எங்களுடைய நெருங்கிய நண்பர் மயில்சாமி வந்து தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணக்கூடிய ஒரு நல்ல மனிதர், உண்மையான எம்ஜிஆர் பக்தன், சிவபக்தன். மற்றவங்க சொல்கிற மாதிரி வந்து ஒரு சிறந்த சிவபக்தன். சிவராத்திரி அன்னைக்கு வந்து சிவனத்தில் தஞ்சமடைந்த மாதிரி அவர் மரணம் நிகழ்ந்திருக்கு. திரைப்படத்துறையை சேர்ந்த தொழிலாளர்கள், இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்து அவருடைய மரணம் மிகப்பெரிய வருத்தத்தையும் அதிர்ச்சியும் தரக்கூடிய ஒரு செய்தி. அவருடைய ஆத்மா சாந்தியடைய தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பிலும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பிலும் எங்களுடைய நீரஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம். மயில்சாமி எனது சிறந்த நண்பர். அதாவது சினிமாவுக்கு வர்றது முன்னாடி அவர் முன்னேறுவது துடிப்பு, நான் அவர் விவேக் எல்லாம் ஒரு மாதிரி ப்ரீ சீசனில் ஃப்ரெண்ட்ஸு. அதில் ரொம்ப முக்கியமாக சொல்ல போனோம்னா கன்னிராசின படத்தில் நான் உதவி இயக்குனர். அந்த படத்தில் தான் அவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் ஒரு கூடை எடுத்துகிட்டு கவுண்டமணி பார்க்க வருவார். பாப்பருப்பு, பூ பருப்பு, பீ பருப்பு, என்னோட பீ பருப்பு என்னடா பிஸ்தா பருப்பு அப்படின்னு ஒரு நீங்கள் காட்சியை பார்த்தா பார்க்கலாம். ஒரு அருமையான நண்பர். அந்த தொகுதி மக்களுக்கு மழை வரலன்னா டக்குன்னு சாப்பாடு கொடுக்குறதாகட்டும், எல்லா விதத்திலும் ஒரு விஷயம்னா உடனே ஃபோன் பண்ணி எனக்கு தான் முதல்ல ஃபோன் பண்ணி சொல்வார். அந்த மாதிரி ஒரு கருத்துள்ள நண்பர் அவர். அதில் என்ன ஒரு துக்கமான சினிமா, சினிமாவில் கொஞ்ச காலமே நாங்கள் எல்லாருமே துக்க செய்திகளாக கேட்டுட்ருக்குறோம். அது கொஞ்சம் இதோடு நிறுத்தி நல்லாயிருக்குன்னு ஆர்டர் வேண்டிக்கிறேன். ஏன்னா ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா விஜய் நடிகை சித்ரா ஆகட்டும், நடிகை மீனாவோட ஹஸ்பண்ட் ஆகட்டும், அப்புறம் பிரதாப் போத்தன், இன்னும் என் நண்பர் விவேக், இதோ இப்போ பார்த்து ஒரு டிபி கஜேந்திரன், எல்லாருமே எனக்கு நண்பர்கள். சுற்று எல்லாருமே என்ன நண்பர்கள் தான். அப்புறம் வாணிஜயராம் அம்மா இருந்துட்டாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் இப்போ மயில்சாமி இப்படி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப சங்கடமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது. யாருமே அந்த இழப்பை தாங்க முடியாது. நண்பன்ற முறையில் எனக்கு இழப்பு தாங்க முடியல. சினிமாவும் ஒரு பெரிய இழப்பு, குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவங்க ஒரு ஆன்மா சாந்தி அடையணும். நான் காலையில் 7 மணிக்கு நான் காலையில் ஷூட்டிங் போகும்போது அவங்க வாக்கிங் போயிட்டுருப்பாப்பில், அப்படி ஒரு சுறுசுறுப்பாக இருந்தவர் அவர். நான் சென்ட் வைக்கும்போது அவர் பைபாஸ் பண்ணவர். ஆனால் அவர் பாருங்கள், 57 வயசில் போயிட்டார். எனக்கு ரொம்ப நம்ப முடியல. இந்த இளம் வயசில் போக வேண்டிய அவசியமே கிடையாது. அவருக்கு சிரித்த முகமாக சிரித்த பழகுவார். ஒரு சினிமாவில் ஒரு காட்சி நடிக்கும்போது கூட எவ்வளோ நடிச்சார், மிலிட்டரி படம் நிறைய பேர் நடிச்சிருக்காரு. ஏதோ ஒரு படத்தில் ஏதாவது ஒரு காட்சியில் யாராவது வசனம் ரமேஷ் கண்ணா பேசிட்டேன், அவர் சீனியர் என்ன விளையாடியா அப்படின்னு என்ன மயில்சாமி நீரா கிண்டல் பண்ண, அந்த மாதிரி ஒரு யாருக்குமே மனநோகாமல் என்ன வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறார். நிச்சயமாக அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் தேவை, இறைவன் நினைக்கணும். நன்றி. என்ன பேசுறது, என்ன சொல்றது ஒன்றும் புரியல. நானே மச்சா மயில்சாமியில் வந்து இந்த சினிமாவிலுடைய அடிமட்டத்திலேருந்து வந்தவங்க. விஜயா கார்டனில் ஃபஸ்ட்டு அவனை பார்க்கும்பொழுது வந்து நான் ஒரு படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் மக்களின் பக்கம்னு ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ இவனும் வந்திருந்தான். அதை நாங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம், பேசணும், கொஞ்சம் பழகணும். அதுக்கப்புறமா என்ன மாமான்னு ஆசையாக கூப்பிடுவோம். அவன் ரோடு வழியாக போகும்போதெல்லாம் நம்ம பார்த்துட்டு ஏய் மாமா அப்படின்னு கத்துவான். ஒரு 10-15 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், என்னடா உடம்பு சரியில்லையான்னு விசாரிச்சா, ஆமாண்டா பார்த்துக்கப்பா அப்படின்னா, சரிமாம்மா அப்படின்னு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ண என்னடா 19 சிவராத்திரி வரியா, 18 சிவராத்திரி வரியா கோயிலுக்குன்னா, நான் ஷூட்டிங்கில் இருக்கேன்ப்பா அப்படின்னு. சரி பரவாயில்ல விட்றேன், நான் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு. தீராத சிவபக்தன், மாறாத எம்ஜிஆர் பக்தன். இந்த ரோட்டில் போகும்போது வரும்போதெல்லாம் பார்த்தாக்க யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஒரு மழை, ஒரு பேரிடர் காலம், இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா உடனே இங்கே இருக்கிற ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி 500 பொட்டலும் 1000 பொட்டலும் எல்லாருக்கும் நின்று கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஷூட்டிங்க்கு வந்தால் கூட இதில் ஒரு அம்மா வெள்ளரிக்காய் விற்றுக்கிட்டு வந்தது, எடுத்துக்கிட்டு வந்தோன்னா அது எவ்வளோ அப்படின்னா 5 ரூபாங்க ஒன்றுங்க.
கூடையோட எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து அந்த அம்மா சொன்ன அமௌண்ட்டை விட இன்னொரு 200 ரூபா 300 ரூபா கூட கொடுத்துருக்கோம். அது வாங்கி எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டோம். காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். உங்களுடைய ஆன்மா அந்த அண்ணாமலையாரின் நிழலில் உழைப்பாரட்டும் அப்படின்னு தான் நான் வந்து அண்ணாமலையார் வேண்டிக்கிறேன். வேற ஒன்றும் சொல்கிறது இல்லை. மயில்சாமி அவர்கள் நல்ல நடிகர், நடிகர் மட்டுமல்ல யதார்த்தமான நடிகர். அவர் வந்து எல்லாரும் நல்லா பழகுவார், அன்பாக பழகுவார். என்னோட நடிக்கும் போது கூட சொல்வேன், நல்ல நடிகராக நல்லா நடிக்கிறாப்பா அப்படின்ட்டு அவர் நல்லா என்கரேஜ் பண்ணுவேன். அதில் நைட்டு கூட பேசினேன். இன்றைக்கி நல்லா நடிகரை தாண்டி அவரோட மனசு நல்ல மனசு